போட்டதுக்கு என் வாக்கை பற்றி கவலைப்படாதவனுக்கு என் வாக்கு எதுக்கு? சும்மா மதம் மதம்னு பேசணும். மதம் அது அது மதம் ஜாதி எங்களை எங்கே காப்பாற்றுது? அடிப்படை வசதிக்கே அல்லாடி கொண்டிருக்கிறோம், நீங்கள் என்னத்தை போய் பேசிட்டுக்கிறீங்க? பாரதிய ஜனதா இதற்காக இந்திய நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை. இந்தியாவே ஆற கொடுத்து பிச்சைக்காரனாக்கி விட்டி எங்களை. ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம். நீங்கள் ஆண்ட மாநிலங்கள்லாம் ஒழிச்சிட்டீங்களா? ஒழிச்சிட்டீங்களா? அதுதானே இப்போ பண மதிப்பிழப்பில் நீங்கள் எங்களை வந்து முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க? கருப்பு பண ஒழிப்பு, ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், தீவிரவாதத்தை ஒழிப்போம். தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கும் பணத்தை ஒழிக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சா? இல்லை. கடைசி அங்கே வந்தீங்க, கேஷ்லெஸ் எக்கனாமி, பணமில்லா பரிவர்த்தனம், செல்ஃபோன் டிரான்சாக்ஷன் வந்தீங்க. இங்கே வர்றதுக்கு முதல்ல என்ன வார்த்தை சொன்னீங்க? கருப்பணம் ஒழிப்பு, ஊழலஞ்ச ஒழிப்பு, பயங்கரவாத ஒழிப்பு. ஏ, ஏதோ பெரிய வேலை நடக்குதுரா அப்படின்னு. கடைசி எங்கே வந்தீங்க நீங்கள்? இங்கே கேஷ்லெஸ் எக்கனாமி, செல்ஃபோன் டிரான்சாக்ஷன். இந்த செல்ஃபோனை உற்பத்தி செய்கிறவன் யார்? 100 கோடி மக்களுக்கு செல்ஃபோன் வந்துட்டிய. யார் உற்பத்தி செய்கிறவன்? முதலாளி. இதுக்குள்ளே சிம் கார்டு போடுறான்ல, அதை தயாரிக்கிறவன் யார்? முதலாளி. இது யாருக்கான வேலை திட்டம்? இப்போ செல்ஃபோன் டிரான்சாக்ஷன் வந்துட்டோம் ராஜா. இப்போ ஓகேன்னு ஒரு புயல் வந்துருச்சு ராஜா, நாகர்கோவிலில் எல்லாம் மின்கம்பம் விழுந்துருச்சு. 5 நாள் 6 நாளைக்கு மின்சாரம் வராது. இப்போ கேஷ்லெஸ் எக்கனாமியில் நான் எப்படி வாழ்கிறது? எப்படி செய்யாது போட்டு இப்போ செல்ஃபோனில் எப்படி டிரான்ஸாக்ட் பண்ணுறது ராஜா? வங்கிக்கு போனால் அங்கேயும் மின்சாரம் இல்லையா ராஜா? இப்போ வெறும் அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதில் கடிச்சிட்டு படுத்துறதா? இது கேட்டால் நீங்கள் பதில் தான் சொல்லணும், கோவப்படக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? உங்கள் டெவலப் என்ன தெரியுமில்ல? உங்கள் டெவலப்பு பட்டினி கிடந்து செத்தவனை கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிக்கிறது டெவலப்பு. இதுதான் இங்கே காட்டுற டெவலப்பு. வளர்ச்சிங்கிறது என்ன? ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான தன் மக்களுக்கு வசதி செய்து கொடுக்குறது, அதான் வளர்ச்சி. இப்போ அப்படி இல்லையே. இப்போ தொடர்பே துண்டிக்கப்பட்டு கன்னியாகுமரி மக்கள் கிடக்கிறாங்களே, யார் போய் பார்ப்பா? பீகாரில் வந்தால் பிரதமர் வந்து பார்ப்பார், உத்தரப்பிரதேசம்னா வந்து பார்ப்பார், குஜராத்னா வந்து பார்ப்பார். எங்களை பார்ப்பாரா எஜமா? பார்க்க மாட்டார். ஏன்னா நாங்கள் தீண்டப்படாத மக்கள். எந்த இடத்துல நின்றுருக்கு இந்த பாரதிய ஜனதா எங்களுக்கு? ரொம்ப நன்றி சார், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க. நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.